வணக்கம் வெல்கம் பேக் டு தி சேனல் பி யூ ரிஃபைனிங் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு ஃபேஷியல் வீடியோ தான் இந்த ஃபேஷியல் வீடியோ இந்த விண்டர் சீசனுக்கு ஏத்த ஒரு ஃபேஷியல் வீடியோ இப்போ இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரையாவும் இருக்கும் டல்லாவும் இருக்கும் அந்த மாதிரி ஸ்கின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தோல் எல்லாம் உரிஞ்சு வரும் சோ அதனால இந்த விண்டருக்கு ஏத்த ஒரு பக்கா ஃபேஷியல் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன் இது பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நான் வந்து சொல்லிறேன் இது பண்ணும்போது உங்க ஸ்கின் ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும் ஹைட்ரேட்டடா இருக்கும் நல்ல மாய்ஸ்சரைஸரா இருக்கும் நல்ல ஒரு க்ளோ கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும் நம்மளோட ரஃப் ஸ்கின்ன கூட நல்ல ஸ்மூத் ஆக்கி பேபி ஸ்கின் ஆக்கிறதுக்கு இந்த ஃபேஷியல் டெஃபினட்டா வர்க் ஆகும் சோ அது எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் என் ஸ்கின்ல இருக்க மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்றேன் சோ அதுக்கு நான் இப்போ இங்க யூஸ் பண்றது நல்லெண்ணெய் யூஸ் பண்றேன் சோ ஆக்சுவலா நேத்து தான் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வர சொன்னேன் நல்லெண்ணெய் என்கிட்ட இருக்கிறது முடிஞ்சு போச்சு இது ஆர்கானிக் நல்லெண்ணெய் சோ இந்த நல்லெண்ணெய் வந்து நம்ம ஃபேஸ்ல ஒரு மேக்கப் ரிமூவரா நம்ம வந்து பயன்படுத்தலாம் மசாஜிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்ல ஸ்கின்னை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து வைட்டமின் இ இருக்கு ஸோ இது நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்டாகவும் நல்ல மாய்ஸ்சரைஸ்டாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இது நம்ம முகத்தில் போட்டு நல்ல 5 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நல்ல சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிவிடுங்க ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலுமே நீங்கள் இதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் பிகாஸ் ஆல்ரெடி என் ஸ்கின்னை பற்றி நான் சொல்லியிருக்கேன் ரீசெண்ட் டைம்ஸில் என்னோடய ஸ்கின் வந்து நிறைய பிரேக் அவுட்ஸ் பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு அது ஏன்னு நம்ம வீடியோஸில் நான் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்தாலுமே உங்களுக்கு பிம்பிள் ப்ராப்ளம் தான் வராமல் தவிர்க்கிறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் ரொம்ப அவசியமான ஸ்டெப் ஸோ இந்த மாதிரி எண்ணெயை வந்து தேய்ச்சிடுங்க மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலை வச்சு நம்ம மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறது வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்பை கூட அழகாக வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆயில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நல்லெண்ணெய் இன்னும் ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு பிகாஸ் இந்த விண்டர் சீசனில் நம்ம ஸ்கின் வந்து நல்லா ட்ரை ஆகும் அப்போ இந்த நல்லெண்ணெயில் வந்து வைட்டமின் இ சத்து இருக்கனால நல்ல ஸ்கின்னை வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இப்போ நான் வெது வெதுன்னு இருக்கிற தண்ணியில் அதுவும் நான் க்ரீன் டீ லீஃப் க்ரீன் டீ பேக் வந்து போட்டு வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் இந்த மாதிரி இந்த டவலை வந்து நனைச்சி புளிஞ்சு எடுத்துக்கிறேன் ஸோ அந்த வெது வெதுப்பு இருக்கும் அந்த டவலில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து என் ஸ்கின்ல அப்படியே ஒப்பி ஒப்பி விட போகிறேன் ஸோ இந்த மெத்தட் பண்ணுறனால எந்த அளவுக்கு டர்ட் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறதுன்னு பாருங்கள் அண்ட் என் ஃபேஸில் வந்து நல்ல க்ளோ இருக்குது ப்ளஸ் நம்ம ஸ்கின்னும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கு அப்படியே தொட்டு பார்க்கும்போது அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் இல்லை ஆனால் நேச்சுரலான ஒரு சாஃப்ட்னஸ் வருது ப்ளஸ் ஒரு க்ளோவும் நமக்கு ஃபேஸில் வந்து கிடைக்குது ஸோ இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயில் போட்ட பிறகு ஸ்டீமிங் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து பண்ண மறந்துடாதீங்க இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங் கிளென்சிங்க்கு இங்கே நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தயிர் 1 டேபிள் ஸ்பூன் கிளிசரின் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த விண்டர் சீசனில் இது வந்து பர்ஃபெக்டான கிளென்சிங்னு நான் சொல்லுவேன் தயிர் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு நல்ல அந்த ஈரப்பத தன்மையை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் ப்ளஸ் கிளிசரின்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாய்ஸ்சர் லாக் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் ஸோ இது ரெண்டுமே ஒரு கிளென்சராக நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் இவ்வளோ செம்மையாக இருக்குது ஏதோ வெண்ணெய் எடுத்து முகத்தில் தேய்க்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நான் சொல்கிற ஃபீல் புரியும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா என் முகத்தில் வந்து எல்லா பக்கமும் தேய்ச்சி அதே டவல வச்சு ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கிளிசரின் சேர்த்துருக்கேன் கிளிசரின் உங்களுக்கு எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லையும் கிடைக்கும் நான் வாங்கினது வந்து பெரிய பாட்டில் கிளிசரின் வாங்கினேன் ஸோ அந்த கிளிசரினே வந்து 50 ரூபா தான் வந்தது உங்களுக்கு 10 ரூபாய்க்குள்ளாரையும் உங்களுக்கு வந்து கிளிசரின் கிடைக்கும் பக்கத்தில் மெடிக்கல் ஸ்டோரில் கேட்டாலே உங்களுக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க தயிரில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்குது இந்த லாக்டிக் ஆசிட் நம்ம ஸ்கின் வந்து பிரைட்டனாக பண்ணுறதுக்கு ஸ்கின்ல இருக்க டர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தயிரில் வந்து நிறைய நல்ல குணங்கள் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரிங்கிள் ப்ராப்ளமை வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ரிங்கிள்ஸ் வராமல் தவிர்க்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிளிசரினோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்க மாய்ஸ்சரை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம
skin ல ஏதாவது டேமேஜ் இருந்தா அத ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா வர்க் ஆகும். இப்போ இத பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா என் skin ல அப்சர்வ் ஆகுறதுக்கு நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுட்டேன். மசாஜ் பண்ண பிறகு நாம இப்போ என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு கிட்ட ஆல்ரெடி அந்த டவல் இருக்கலையா அந்த ஸ்டீமிங் பண்ண டவல் இருக்கலையா அந்த டவல வச்சு நம்ம வந்து நம்மளோட இந்த கிளென்சிங்க வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து ஸ்க்ரப்பிங் ஸ்க்ரப்பிங்க்கு இங்க நான் வந்து கசகசா எடுத்துர்க்கேன். கசகசாவை நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படிን பாத்தீங்கன்னா பால்ல வந்து ஊற வச்சிருக்கேன். இது 2 டு 3 மணி நேரம் அளவுக்கு நீங்க வந்து ஊற வைங்க. இது ஊறின பிறகு நம்மளோட கசகசா பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். இது வந்து அப்படியே உங்க ஸ்கின்ல இப்படி தேய்க்கும்போது நல்ல ஒரு ஸ்க்ரப்பா வந்து ஆக்ட் பண்ணும். கசகசால அயன் சத்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட். இது நம்ம வந்து ஸ்கின்ல வந்து தைரியமா வந்து பயன்படுத்தலாம். இது ஸ்கின்ல வந்து போடும்போது நம்ம ஸ்கின்ல இந்த சொரசொரப்பு தன்மை, ரஃப்னஸ் இருக்கு, டல்னஸ் இருக்கெல்லாம் அதெல்லாம் வந்து போக்கி நம்ம ஸ்கின்ன வந்து நல்ல ஸ்மூத்தாவும் சாஃப்ட்டாவும் நல்ல மாய்ஸ்சரைஸ்டா வெச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இது எடுத்து என் ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது அந்த கசகசா வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருந்தது. கொஞ்சம் தடுதடுப்பு இருந்தது, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதை நம்ம ஃபேஸ்ல போட போட நம்மளோட ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு, டல்னஸை போக்குறதுக்கு, அந்த ரஃப் ஸ்கின்னை வந்து போக்குறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா வந்து ஒர்க் ஆகுது. ஃபேஸ் நல்லா சாஃப்டா வந்து ஃபீல் ஆகுது, நல்லா டைட்டனா பாயிருக்கு ஸ்கின்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. டெஃபினட்டா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். இப்போ நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் பேக் போட போறோம். அந்த ஃபேஸ் பேக் வந்து எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சோ ரொம்ப நிறைய பொருட்கள்லாம் தேவை அப்படினா இல்ல. 1 டேபிள்ஸ்பூன் தயிர், அதுக்கு அப்புறமேட்டு 1 டேபிள்ஸ்பூன் ஆரஞ்சு இருக்குலையா, இப்ப சீசன் டைம். சோ அந்த ஒரு சொலையோட சார் ஃபுல்லா எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறமேட்டு 1 டேபிள்ஸ்பூன் தேன் வந்து சேர்த்துர்க்கேன். 1/2 டேபிள்ஸ்பூன் காஃபி தூள் வந்து சேர்த்திருக்கேன். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும், தேன் போட்டா முகத்துல வந்து முடியெல்லாம் வந்து வெள்ளை ஆயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு. இது நாள் வரைக்கும் நான் தேன் வந்து ரொம்ப காலமா வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன். என் முகத்துல எந்த விதமான முடியும் வந்து வெள்ளையான மாதிரி இல்லை. சோ எனக்கு வந்து தேன் வந்து பயன்படுத்தினா முடி வந்து வெள்ளையாகாது அப்படின்னு மாதிரி இருக்கு. சோ அதனால நான் தைரியமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இதுல வந்து என்னென்ன இன்கிரீடியன்ட் வந்து சேர்த்திருக்கேன் உங்களுக்கே தெரியும். தயிர் வந்து சேர்த்திருக்கேன். தயிரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லாக்டிக் ஆசிட் இருக்கு. ஸ்கின்னை வந்து பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கு, போர்ஸை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவி பண்ணும். அடுத்தது ஆரஞ்ச் ஜூஸ் ஃபேஸில் வந்து நேச்சுரலாக ஒரு பிரைட்னஸ் கொண்டு வரதுக்கு, ஸ்கின்ல இருக்க அந்த பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்லாம் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு, பிளாக் ஸ்பாட்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆரஞ்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம சேர்த்திருக்கிறது தேன். தேனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு, தேனில் வந்து ஆன்டி பாக்டீரியல் குணங்கள் அதிகமாக இருக்கு. அடுத்தது காஃபி பவுடர் வந்து சேர்த்திருக்கேன். அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கு. நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி போடும்போது நம்ம ஃபேஸ் வந்து ரொம்பவே டல்லாக இருந்தால் நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு, நல்ல ஃபேஸில் வந்து நல்ல ஒரு க்ளோ கொண்டு வரதுக்கு, நல்ல ஒரு ஒரு பொலிவு கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் காஃபி பவுடர். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் வந்து ஒரு பேக் மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வச்சு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணி பாருங்களேன். உங்கள் ஃபேஸ் வந்து வாவ் சே இப்போதான் நீ பார்லர்லேருந்து வந்தியா அப்படின் மாதிரி கேட்க தோணும். ஸோ டெஃபினட்டாக நீங்களே வந்து இந்த ஃபேஷியல் பண்ண பிறகு உங்களுக்கே வந்து வாவ் செம்மையாக இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து ஃபேஸ் பேக் அப்படியே விட்டுடலாம். நான் இப்போ பேசக்கூடாது, அதனால வாயில் ஜிப்பு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? லாஸ்டாக நம்ம டீ பேக் வந்து எடுத்திருக்கோம். இந்த டீ பேக் வந்து நான் அந்த ஸ்டீமிங் பர்பஸ்க்கு இந்த டீ பேக் போட்டு தான் அந்த தண்ணியை வந்து கொதிக்க வச்சேன். ஸோ அந்த டீ பேக்கே வந்து எடுத்து என்னோட போர்ஸை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கு இப்படி 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 நான் ப்ரெஸ் பண்ணி விடுறேன். ஸோ இது நல்ல ஒரு டோனர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் இதுக்கு மேலே போட்டுக்கலாம். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேஷியல் வீடியோ
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணும். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க. இந்த வீடியோ இங்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பை பை.